மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இளநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். 2022-23 ஆண்டிற்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு ஜூலை 17 நடைபெறவுள்ளது. இதற்கு ஏப்ரல் 6 முதல் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். சுமார் 20 லட்சம் பேர் இதுவரை விண்ணப்பித்துள்ளனர். கடைசி நாளான இன்றும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் இணையதளத்தில் விண்ணப்பித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க இருந்த திமுக ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்லியம்பாளையத்தில் வருகின்ற 18 நடைபெறவிருந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க இருந்தார். அதற்கான முன்னேற்பாடுகளில் கட்சித் தொண்டர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் மழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுக்கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சிவகங்கை நகராட்சி ஆணையர் பாலசுப்பிரமணியன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு அந்த துறையின் இயக்குநர் பொன்னையாவை எதிர்த்து பேசியதுதான் காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நேற்று காணொலி மூலம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பாலசுப்பிரமணியத்தை இயக்குநர் பொன்னையா அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு பாலசுப்பிரமணியன் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதனால்தான் அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை திருமுல்லைவாயல் அருகே சாலையில் கிடந்த 1 லட்சம் ரூபாயை போலீசாரிடம் ஒப்படைத்த பட்டதாரி இளைஞருக்கு ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கேடயம் வழங்கி கௌரவித்தார். வாவுசி தெருவை சேர்ந்த தனசேகர், சூரியகுமார் ஆகியோர் சரஸ்வதி நகரில் ஒரு பையை நாய்கள் குதறிக் கொண்டிருந்ததை கவனித்துள்ளனர். அப்போது அதில் பணம் இருந்ததால் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த அவர்கள் அந்த பகுதியில் ரோந்து சென்ற போலீசாரிடம் பணத்தை ஒப்படைத்தனர். இந்த நிலையில் தனது பணம் 1 லட்சம் ரூபாய் தொலைந்து விட்டதாக சரஸ்வதி நகரை சேர்ந்த சசிகுமார் என்பவர் திருமுல்லைவாயல் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து இளைஞர்கள் கொடுத்த பணம் சசிகுமாருடையது என்பதை உறுதி செய்த போலீசார் அதனை அவரிடம் வழங்கினர். மேலும் நேர்மையான இளைஞர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் சாலையில் நின்றிருந்தவர்களை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அருகே தனியார் பிஸ்கட் ஏஜென்சியில் பணியாற்றும் வீரமணி, சிவகுரு, அரவிந்த் ஆகியோர் நேற்றிரவு பணிமுடிந்து வெளியே வந்துள்ளனர். அப்போது அங்கு கஞ்சா போதையில் நின்றிருந்த வாலிபர் ஒருவர் இவர்களுடன் வாகனத்தை ஏன் இங்கு நிறுத்தினீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து 3 பேரையும் குத்தியுள்ளார். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை ராமாபுரத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்ததாக கூறி அதிமுகவினரின் தண்ணீர் பந்தல் அகற்றப்பட்டதால் அந்த கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோடைக்காலத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் 155வது வட்டத்தில் வைத்திருந்த தண்ணீர் பந்தலை வளசரவாக்கம் மண்டல அதிகாரிகள் JCP இயந்திரம் மூலம் இடித்துள்ளனர். இதனை அறிந்த அதிமுகவினர் மக்களுக்காக வைத்திருந்த பந்தலை இடித்ததாக கூறி போராட்டம் நடத்தினர். பின்னர் தண்ணீர் பந்தலை மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். அத்திவரதர் வைபவம் நடைபெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று நீலம் ரோஸ் ஆகிய நிறங்களில் வெண்பட்டு உடுத்தி வந்த வரதராஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் வீதி உலா வந்த அவரை வழிநெடுகிலும் காத்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தெலுங்கானாவை மேற்கு வங்கம் போன்று மாற்ற அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் முயற்சி செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். ஐதராபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஓபிசி மீது உள்ள பயத்தினால் மட்டுமே சட்டப்பிரிவு 370 நீக்கியதற்கு சந்திரசேகர ராவ் எதிர்ப்பு தெரிவித்ததாக சாடினார். தங்களுக்கு KCR மீதோ ஓபிசி மீதோ பயமில்லாததால் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதாக கூறினார். தெலுங்கானாவின் ஆளும் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் கார் சின்னம் குறித்து கேலி செய்த அமித்ஷா அந்த காரின் ஸ்டீரிங்கை KCR ஒருபுறமும் ஓபிசி மறுபுறமும் பிடித்துக் கொண்டுள்ளதாக விமர்சித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து 25 சிவசேனா வீணடித்துவிட்டதாக அக்கட்சித் தலைவரும் மகாராஷ்டிரா முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே கடுமையாக விமர்சித்துள்ளார். மும்பையில் சிவசேனா சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர்
மத்திய அரசின் கீழ் உள்ள சிபிஐ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி பொய் வழக்குகளை பதிவு செய்து மக்களை அச்சுறுத்த நினைத்தால் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்தார். காஷ்மீரில் அரசு ஊழியர் ராகுல் பட் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பாஜகவினர் அங்கு சென்று அனுமன் கீர்த்தனை பாடுவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் பாஜகவில் இணைவதாக வாக்குறுதி அளித்தால் அவருக்கு பாஜக சீட்டு கூட கொடுக்கலாம் என்றும் நாட்டில் நிலைமை அந்த அளவுக்கு மிக மிக ஆபத்தாக உள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அவர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பகிர்ந்துள்ள அவர், வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்க ஆர்வமுடன் காத்திருந்ததாகவும் தற்போது கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் தம்மால் விழாவில் கலந்து கொள்ள முடியாத நிலை உருவாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், தான் பங்கேற்க முடியாதது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து சேவையாற்றி வரும் பெண் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மங்கையர் திருவிழா 2022 என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சமூகத்திற்கு சீரிய சேவையாற்றி வரும் திருச்சி வழக்கறிஞர் ஜெயந்தி ராணி மற்றும் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து ஒப்பற்ற சேவையாற்றும் மாரியாயி உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் விழாவில் பங்கேற்ற பெண்கள் குழந்தைகள் வயது பாகுபாடின்றி ஆடி பாடி மகிழ்ந்தனர். மேலும் அறிவு சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளித்து பரிசுகளை வென்றனர். கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து தொடர்ந்து ஊர் ஊரா நிறைய ஊர்ல போய் அங்க உள்ள பெண்களுக்கான நிறைய திறமைகள் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வரணும் சொல்லி தொடர்ந்து மங்கையத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காலமா சொல்லிட்டு இருக்காங்க பெண்கள் இப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டு. இன்னைக்கு முடிந்த அளவு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் பெண்கள் சமமா ஆணுக்கு சமமா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு.